யோகி ஆதித்யநாத் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, யாரு அடுத்த பிரதமரா வரப்போறாங்க? அப்படிலாம் யாரும் சொல்லல, நீ தான் சொல்ற. உனக்கு அவரை பிடிக்குமா? அதான் விதைக்கிறியா? நான் சொல்லல, சமூக வலைதளங்கள்ல அப்படி எழுதுறதுதான் என்னால பாக்க. நான் பாக்கல. சரி, அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்களாம். நேற்று இரவு போல வந்து ஹேக் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொஃபைல் பிக்சர் அவரோட ஃபோட்டோ வச்சிருந்துருப்பார்ல, அதை எடுத்துட்டு ஒரு கார்ட்டூன் மாதிரியான ஒரு குரங்கு படத்தை ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஏன் குரங்கு படத்தை வச்சாங்க? கிளி படம், ஒரு மான் படம், ஒரு சிறுத்தை புலி. ஹேக் பண்ணுறவன்ட போய் நீ நியாய தர்மத்தெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பியா? அவனே ஹேக் பண்ணியிருக்கான். ஹேக் பண்ணி கேலரியில் என்ன இருந்தோ அதுக்கி வச்சிருக்கான். அப்படி கிடையாது, உனக்கு அப்படி புரியல. ஹேக் பண்ணவன் கூட ஒரு இந்து தேசியவாதி தான் நினைக்கிறேன். இந்து தேசியவாதி ஏன்டா அவர் ஹேக் பண்ண போறான்? எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு உனக்கு புரியுதா இல்லையா? புரியல. ஹனுமான் படத்தை வச்சிருக்கான், சிம்பல். ஓ, குறியீடு, குறியீடா வச்சிருக்கான். அது என்னவோ எனக்கு தெரியல. அவர் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அவரே ஹேக் பண்ணிட்டாங்க. சாரி, அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னா, இப்போ நிறைய யூடியூபர்ஸே சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா ஹேக்கர்ஸாக மாறிடுறாங்க. மாறி பல பேருடைய ஃபோன்களை வந்து ஹேக் பண்ணி யூடியூப்குள்ளே போய் அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடறாங்க. இது வந்து பரவலாக பேசப்பட்டு, என்னது பரவலாக இல்லை தம்பி, பேசப்பட்டு வருது. என்னது? ஆனால் நாங்கள் வந்து அப்படிலாம் பேசு தமிழாக பேச சப்ஸ்கிரைப் பண்ணுமா? ஆமாம், அது டைரக்டாக சொல்லு. பேசு தமிழாக பேசு, டைரெக்டாக பேசு. என்ன இது சுற்றி வளைக்கிற? இல்லை, இவ்வளோ நாள் சுற்றி வளைச்சி தான் சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு இருந்தோம். அப்போல்லாம் அமைதியாக தானே இருந்தேன். இப்போ என்ன உனக்கு திரும்பிட்டேன். சரி, நேரடியாகவே சொல்கிறோங்க, பேசு தமிழாக பேசு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வியூஸ் அதிகமாகவும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே வந்து எங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லாம் வரும், அதிலையும் ஃபாலோ பண்ணுங்கள், அங்கேயும் வீடியோ வரும். என்ஜாய் பண்ணுங்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ந்துருங்க. ராஜா கையை வச்சா அது ராங்கா போனது நேரம் தானா? உங்களுக்கு பல இடங்களில் வீடுகள் இருக்கா? அதோட மெயின்டெனன்ஸ் கஷ்டமாக இருக்கா? யாரை நம்பி வீட்டை ஒப்படைக்கிறது? சரியான டெனண்ட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு குழப்பமா? நீங்க நம்பிக்கையோடு அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7667008999 7660008999. ஏடிஎம்கே வந்து இணைஞ்சாங்க இல்லையா? அமித்ஷாவின் இந்திய அறிவிப்பு தொடர்பான பேச்சு பற்றி முழுமையாக தகவல் தெரியவில்லை. முழுசா தெரியலங்க, அதை பத்தி நான் சொல்ல முடியாது. நான் கிளம்புறேன். இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓபிஎஸ் கண்டனம். நாங்க அண்ணா வழியில் வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணா வழியில் வந்தேன்னு சொல்லியிருக்காரு. எந்த வழியில்? அண்ணா வழி. இந்த கத்திப்பாறை வழியா? அது அண்ணா சாலை, புரியுதா? இது அண்ணா வழி. அண்ணா, புரியுதா? நம்ம காமெடிக்காக போட்டேன், தூக்கி மிதிச்சிருவோம். ரொம்ப நாளாக அதிமுகவில் வந்து ஒரு உட்கட்சி பூசல் இருக்குப்பா, இரட்டை தலைமை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து தோணுது, ஒருவேளை இருக்குமோ இரட்டை தலைமை பிரச்சனை இருக்குமோ? நீ அப்படி பார்க்கக்கூடாது. நீ எப்படி நம்ம பார்க்கணும் அதை? இபிஎஸ் வந்து ஏடிஎம் கிளையாக இருந்து இப்படி பார்க்கணுமா? இல்லை, இப்படி பார்க்கக்கூடாது. நீ இபிஎஸ் ஏடிஎம்கேல இருக்காரு, ஓபிஎஸ் அதிமுக இருக்காரு. இன்னும் ஒன்று நம்மளுக்கு தெரியுது, நம்மளுக்கு தெரியுது. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். பெட்ரோல் விலை உயர்வு தொடர்பாக உங்ககிட்ட ஒரு பேட்டி எடுத்தேன். அது நம்ம கரெக்டாக வந்திருக்கீங்க தம்பி. இப்போ இந்த பெட்ரோல் விலையை குறைக்கணும்னு பலர் பேசுறாங்க. அப்படிலாம் குறைக்கக்கூடாது. குறைக்கக்கூடாது. அப்படி நம்ம குறைச்சிட்டே போனால் என்ன ஆகும்னா, வாகனங்கள் அதிகமாயிடும். பெட்ரோல் விலை கம்மி தானே, டீசல் விலை கம்மி தானே, காரை வாங்க பைக்கை வாங்கினா ஆளாளுக்கு வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி ஆளாளுக்கு வாங்கி ஓட்ட வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால என்ன ஆகும், வாகனங்கள் பெருத்தா டிராஃபிக் ஆகும். இப்பவே நீ பாரு, இப்போ தேனாம்பேட்டிலேருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஆமாம். அப்போ இன்னும் குறைஞ்சி வாகனம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 3 மணி நேரம் ஆகும் வேளச்சேரிலேருந்து கிண்டி போகிறதுக்கு. அதனால தான் வேணாங்கிறோம். அது மட்டும் இல்லாமல் காற்று மாசு, நமக்கான அந்த திங்கிங் இருக்கணும். இல்லைன்னு வையே அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பொல்யூஷன்லாம் வந்து அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஹெல்த் பொல்யூஷனுக்கு என்ன சொல்யூஷன்? இதுதான் சொல்யூஷனா? பொல்யூஷனுக்கு என்ன சொல்லி முடிச்சுட்டு பொல்யூஷன் வந்துடும். அப்புறம் என்ன ஆகும், உடல் ஹெல்த் ப்ராப்ளம் வரும். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட லட்ச லட்சமாக கொடுக்கணுமா? என்ன முடிவு? இந்த பிஜேபிக்கு முட்டா? அந்த மாதிரியான தொலைநோக்கு பார்வைங்கிறதுனால தான் பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறதே தவிர மற்ற எந்த எண்ணமும் இல்லை. நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கா? உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் தம்பி திருவண்ணாமலை. ஆமாம், நம்ம அந்த சமுதாயத்தையும் பார்க்கணுங்க. அதாவது இப்போ சீப்பாக நம்ம பெட்ரோல் டீசல் கொடுக்குறோன்னு வச்சுக்க, வண்டி வாகனங்கள் அதிகமாக பெருகும். வண்டி ஓட்டம், அதாவது காரு பெட்ரோல் டீசல் வண்டிகள் அதிகமாக ரன் பண்ணுறாங்க. அப்போ காற்று மாசுபடும். அதனால மருத்துவ செலவு, உடல்நலம் பாதிப்புலாம் ஏற்படும். அதனால ஒரு ஓரளவுக்கு நம்ம வந்து அதுக்குன்னு நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே போகக்கூடாது. ஏ கமல் சார் ட்வீட் போட்டிருக்காருப்பா, பரவாயில்லையே. என்னன்னு போட்டிருக்காரு? நீ என்ன நினைச்ச? நீ கெஸ் பண்ண என்ன ட்வீட்?
இன்னே விளையாடுற. ஆமா சொல்லு சும்மா விளையாண்டு பாப்போம். பிக் பாஸ் அப்டேட்டா இருக்கு. இல்லை ஏன்னா விக்ரம் படத்தோட அப்டேட்டா இருக்கு. இல்லை இல்லையா ஏன்னா கட்சியில இருந்து என்ன விளக்குறாங்களா? இல்லை இல்ல கட்சி கூட என்ன கூட்டி வைக்கிறாங்களா? என்ன என்ன புரியல எனக்கு. என்ன பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையெல்லாம் வந்து பன்மடங்கு உயர்ந்திருக்கு. சரி, அதை எதிர்த்து இன்னைக்கு மாநிலம் தழுவிய போராட்டம் மக்கள் நீதி மையத்தினரால் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் வந்து போட்டோஸோட போட்டு ட்வீட் போட்டிருக்காரு. இப்படி கமல் கேட்பீங்கல்ல உடனே, கமல் என்னங்க அவர் அரசியல் இருக்காரா இல்லையா? அவர் வந்து வரவே மாட்டாரு, தெருவுக்கு போராட மாட்டாரு, மக்கள் பிரச்சனை பேச மாட்டாரு. சரி கமல், மாநிலம் தழுவிய போராட்டம் நீங்க நடத்தப்பட்டிருக்குது. அவர் சரி கமல் சார் எங்க போராடிருக்காரு தம்பி? அவர் வந்து அவர் வரல வீட்டு. மாநிலம் தழுவி அப்படிங்கும் பொழுது ஒரு நாள் முழுக்க ஒரு மாநிலம் ஃபுல்லா போக முடியுமா? அவருடைய வீடும் மாநிலத்தில் தான் இருக்கு அப்படின்றதுனால வீட்டிலே போராடிருக்காரு. அப்படி கிடையாது. மக்கள் நீதி மையம் கட்சிக்காரங்க போராடினா என்ன, அவர் போராடினா என்ன? அவர் வேற கட்சிக்காரங்க வேறையா? ரெண்டும் ஒன்று தானப்பா. இப்படி இணைத்து தானேப்பா அவர் கட்சியை நடத்திட்டு வர்றாரு. அப்போ இது கமல் சார், இது கட்சிக்காரங்க தானப்பா. இப்படி இணைந்து தானே எப்பவும் இருக்காங்க. அப்போ அவர் ஏன் வர்றான்னு கேட்கலாமா? ஐயா நல்லா வேடந்தாங்கல் போகிற மாதிரி வரீங்க. சீசன் சீசனு சீசன் சீசன் பிரச்சனை வரும், சீசன் சீசன் எலெக்ஷன் வரும், அப்பப்போ வந்து இப்படி நின்று போயிடும். இன்னைக்கு பூங்கொத்து கொடுத்து யாருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போகிறோம்? நேரத்துல இருந்து இந்த ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தியா தமிழா இப்படியாதான் போயிட்டு இருக்கு. அது தொடர்ச்சியாக வந்து ஏ ஆர் ரகுமான் அவர்கள் வந்து தன்னுடைய சோசியல் மீடியால ஒரு போட்டோ ஒன்று அப்லோட் பண்ணார், தமிழ் அணங்கு அப்படின்னு ஒரு சோஷியல், ஒரு லகரம் ஏந்தி இருப்பது போல. ஆமா, ஒரு புகைப்படம் போட்டு அப்லோட் பண்றாரு. இந்த போட்டோ வந்து பயங்கரமா வைரலா பரப்பப்பட்டு வருது. இதுக்கப்புறம் தான் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு பயங்கரமா போச்சு. எப்பொழுது தமிழ் தமிழர் பிரச்சனைகள், மொழி குறித்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் வந்து அதில் முன்னணியாக வந்து தமிழின் பக்கம் நின்றிருக்கிறார். அதுக்கு இது ஒரு மிக முக்கியமான சான்றும் கூட. அதனால் அவருக்கு தான் இன்றைக்கான பூங்கொத்து மற்றும் வாழ்த்து. இன்னைக்கு ட்விட்டரில் என்னப்பா பேசிக்கிறாங்க பத்தியா? என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, நேற்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொன்னது தான் இன்றைக்கி வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மாநிலங்கள் இந்தி மொழியை வந்து கற்றுக்கணும். நீ சாமியை காப்பாத்த போராடுறப்பா, நான் வாழ்கிற பூமியை காப்பாத்த போராடுற ஆளுப்பா. நாங்க